அடுத்த 25 ஆண்டுகளில் சனாதனத்தை உலகம் ஏற்கும் என தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். மக்களை குழப்பும் வகையிலும் மக்களாட்சிக்கு இடையூறு விளைவிக்கும் வகையிலும் ஆளுநர் நாள்தோறும் ஏதேனும் அவதூறுகளை பரப்புவதாக திமுக உள்ளிட்ட கட்சிகள் குற்றஞ்சாட்டியுள்ளன. சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள ராகவேந்திரா மடத்தின் பொன்விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்ற ஆளுநர் ஆர் என் ரவி நினைவு கட்டடத்தை திறந்து வைத்தார். அதன் பிறகு நிகழ்ச்சியில் பேசிய அவர், சனாதன தர்மம் உருவாக காரணமாக இருந்தது தமிழ்நாடு எனவும், பாரதத்தையும் சனாதனத்தையும் பிரிக்க முடியாது எனவும் கூறினார். இட் இஸ் திஸ் சனாதன தர்ம தட் டாக்ஸ் அபவுட் யாதும் ஊரே யாவரும் கீழே. இட் இஸ் திஸ் திஸ் இஸ் தி கோர் பிரிடெக்ஸ்ட் ஆஃப் சனாதன. பிரிவினையை தீண்டாமையை சனாதன தர்மம் போதிக்கிறது என்று சிலர் அறியாமையால் கூறுவதாக தெரிவித்த ஆளுநர், தமிழ்நாட்டுமன் திருமூலர் ராமானுஜர் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் போன்ற பல ஞானிகளை தந்துள்ளது என்றும், அவர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சனாதன தர்மத்தை கடத்தி வந்திருக்கிறார்கள் என்றும் குறிப்பிட்டார். பலவீனமாக இருக்கும்போது எதிரிகளால் சூழப்படுவதாகவும், பலமாக இருக்கும்போது நண்பர்கள் சூழ்ந்திருப்பதாகவும் சுக்கிர நீதி சொல்வதாக குறிப்பிட்ட ஆளுநர், பாரதத்தின் இந்த இலக்கைத்தான் நாடு முன்னெடுத்து செல்ல வேண்டும் என பிரதமர் நிர்ணயித்துள்ளதாக குறிப்பிட்டார். In the next 25 years, this country must be capable to spread the light of Sanatan Dharma to the whole world. And that is, there is no one who is outside. Even those who do not believe, they are part of the family. Because the moment you say, they are not, you are not a Sanatan. ஆளுநர் இதுபோல பேசி திட்டமிட்டு மக்களை குழப்புவதாக விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சனாதனத்தை ஏற்கும் அளவிற்கு மக்கள் விழிப்புணர்வு அற்றவர்களாக இல்லை என்றார். சனாதனம் குறித்து ஆளுநர் பேசி வருகிற கருத்து முழுமையான பொய்யாகும். அவர் திட்டமிட்டு திரிபுவாதம் செய்கிறார், அதை திரித்து கூற பார்க்கிறார். சனாதனத்தில் தீண்டாமை இல்லை, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதுதான் சனாதனம் என்றால், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற முதுமொழியை அவர் கொச்சைப்படுத்துகிறார். ஆத்திரக்காரருக்கு அறிவு மட்டு என்பதற்கு இணங்க செயல்பட்டு வரும் ஆளுநர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி வலியுறுத்தி உள்ளார். ஆத்திரக்காரனுக்கு அறிவு மட்டு, இந்த ஆளுநர் எல்லாவற்றிலும் ஆத்திரமா இருக்காரு. வள்ளலாரை கொண்டு போய் சனாதனிங்கிறாரு. ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா திருவள்ளுவருக்கு சாயம் பூசுறாரு, காய் சாயத்தை. ஒவ்வொரு நாளும் பார்த்து ஆரிய திராவிடத்துக்கு விளக்கம் சொல்றாரு. இவருடைய ஏல்ல ஒவ்வொரு நிகழ்ச்சி நடத்தி கொண்டு தனி ராஜ்ய நடத்தினா போட்டி அரசு நடத்துன்னு சொல்கிறார். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற நெறியில் வந்த தமிழ்நாட்டிற்கும் பிறப்பால் வேதம் கற்பிக்கும் சனாதனத்திற்கும் எந்த தொடர்பும் இருந்ததில்லை என்று திமுக எம்பி கனிமொழி ஆளுநருக்கு பதிலளித்துள்ளார். வரலாறு முழுவதும் பிறரது அடையாளங்களை சிதைத்து தனதாக்கிக் கொள்வதைத்தான் சனாதனம் செய்து வருகிறது என்றும், அறிவியலுக்கு ஒவ்வாத புரட்டுக்களை தவிர்த்து சனாதனத்திடம் வேறெதுவும் இருந்ததில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு என்னும் திராவிட பெருநிலம் அவற்றை ஒருநாளும் ஏற்றதுமில்லை என்று தெரிவித்துள்ளார்.